சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் சார்பாக தினமும் கூகுள் மீட் ஆப் மூலம் ஒவ்வொரு நபருக்கும் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படுகிறது. மேலும் நமது பயிற்சி மையத்திலேயே 3 நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது. இந்த 3 நாள் தங்கி பயிற்சி செய்பவர்களுக்கு தங்கும் இடம், உணவு ஆகியவை இங்கேயே வழங்கப்படும். தங்கி பயிற்சி செய்ய விரும்புபவர்களும் மற்றும் ஆன்லைனில் பயிற்சி செய்ய விரும்புபவர்களும் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரினை பதிவு செய்து கொள்ளவும். இன்று நாம் சர்க்கரை நோயாளிகள் செஞ்சிறு காலையில் செய்ய வேண்டிய 2ம் நிலை ஆசனம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். மனித ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய மற்றும் ஒரு ஆசனம் என்ன அப்படின்னு பார்த்தா பக்ஷி மோத்தாசனம். இந்த ஆசனத்தை சர்க்கரை நோயாளிகள் செஞ்சிறு காலையில் செய்திட வேண்டும். இதற்கு முதல் காணொலியா திரிகோணாசனத்தை செய்யணும்னு பார்த்தோம். இன்னைக்கு 2வது ஆசனம் பக்ஷி மோத்தாசனம். இந்த பக்ஷி மோத்தாசனத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா குனிந்து நிமிருதல் தான். அப்படி குனிஞ்சு நிமிரும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய முதுகெலும்பு மார்பெலும்பு பகுதிகள் முறையான முறையில் நீட்சி அடைந்து சுருங்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜீரண உறுப்புகளுக்கு தேவையான அளவு பிராணசக்தி போகும். இதுல ஒரு சூட்சுமத்தை நாம புரிஞ்சுக்கணும். மனிதனுக்கு மட்டும்தான் கீழே கால் இருக்கு, மித்த எல்லா உயிரினங்களுக்கும் வயிற்று பகுதிகளில் கால் இருக்கு. இதுல முக்கியமா சொல்லணும்னா பறவைகளுக்கு கால் நடுவுல இருக்கு, மித்த உயிரினங்களுக்கு 8 கால் 6 கால் இன்னும் சொல்ல போனா ஊர்வனவுக்கு நிறைய கால்கள் இருக்கு. ஆனா மனிதனுக்கு 2 கால் அவன் நிமிர்ந்து நடக்கிறான். இப்படி நிமிர்ந்து நடக்கும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தா அவனுடைய முதுகு எலும்புல இறுக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த இறுக்கத்தை நீங்க தளர்வடைய செய்யணும்னா குனிஞ்சு நிமிரணும். அப்படி குனிஞ்சு நிமிர்ந்தா தான் அந்த முதுகெலும்புகளில் ஏற்பட்ட இறுக்கம் வந்து தளர்வடையும். முதுகெலும்புல தளர்வு ஏற்பட்டால்தான் ஜீரண உறுப்புகள் சீராக இயங்கும். இதற்கு கண்கூடான உதாரணம் பறவைகள். பறவைகளுடைய ஜீரண மண்டலம் பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான விஷயம். அது எந்த பழத்தை சாப்பிட்டாலும் அந்த விதை முழுமையா செரிமானமாகாது. அந்த விதை செரிமானமாக அந்த பழத்துல இருக்கக்கூடிய தசை பகுதிகள் மட்டும் செரிமானம் ஆயிடும். அந்த விதையை அது வந்து மலமா வெளியில கழிச்சிடும். அந்த விதை வந்து மரமா முளைக்கும். நாம கஷ்டப்பட்டு விதை நடுவோம், அது வளராது. இந்த பறவைகள் வீடு கட்டும் போது செவுத்துல எச்சம் போட்டு போயிடும், சிமெண்ட் வச்சு பூசுவோம், ஆனா அந்த விதை வளர்ந்துடும். மலைகள்ல கல்லுக்கு நடுவுல அந்த பறவைகள் எச்சம் விட்டுரும், அதனுடைய எச்சத்துல இருந்த விதை வளர்ந்துடும். அப்ப இந்த சூட்சுமத்தை இங்க நாம புரிஞ்சுக்கணும். அதனுடைய ஜீரண மண்டலத்துல ஏதோ ஒரு அபரிவிதமான சக்தி இருக்கிறது. அந்த ஜீரண மண்டலத்திற்கு தேவையான அளவு சக்தி போகணும்னா நம்மளுடைய முதுகு எலும்பு குனிந்து நிமிர வேண்டும். இதத்தான் பைபிள்ல ஒரு வாக்கியத்துல சொல்லுவாங்க, எப்ப மனுஷன் நிமிர்ந்து அந்த ஆப்ல பிரிச்சானோ அப்பவே அவன் சபிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நிமிர்ந்தது தப்பு அப்படிங்கிறாங்க. இதுக்காக நாம நிமிராம இருக்க முடியாது, நிமிரத்தான் வேணும். நிமிர்ந்திருந்தாலும் அப்பப்ப குனிஞ்சும் நிமிரணும். ஏன்னா நாம 2 காலில் நடந்ததுதான் தப்புன்னு இனிமே நாம விவாதம் பண்ண முடியாது. கண்டிப்பாக நாம் குனிந்து நிமிர வேண்டும். இந்த குனிஞ்சு நிமிர்ற இயக்கம்ங்கிறது நம்ம முன்னோர்கள் எங்க கடைபிடிச்சாங்கன்னா கிணத்துல தண்ணி இறக்கும் போது இருந்தது. அப்படி கிணத்துல தண்ணி இறக்கும் போது கண்டிப்பா நாம குனிஞ்சு நிமிருவோம். விவசாய தொழில் பண்ணும் போது குனிஞ்சு நிமிருவோம். விவசாயத்திற்கு துணை புரியக்கூடிய தொழில்கள் எல்லாம் பண்ணும் போது குனிஞ்சு நிமிருவோம். இன்னைக்கு அந்த தொழில் எல்லாமே நலிந்து விட்டது.
அதனால கிணறும் போனது, அதனால நமக்கு குனிஞ்சு நிமிர்ற வாய்ப்பும் இல்லை. அப்ப இந்த குனிஞ்சு நிமிர்ற வாய்ப்பை எப்படி ஏற்படுத்திக்கலாம்னா, இந்த பட்சி மோத்தாசனத்தின் மூலமாகத்தான் நாம் முழுமை அடைய செய்ய வேண்டும். இந்த பட்சி மோத்தாசனத்தை செய்யும் போது அந்த முதுகெலும்பு மற்றும் மார்பக எலும்பு, அதாவது தொராசிஸ் மற்றும் லம்பார், அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இறுக்கம் தளர்வடையும். அப்ப என்ன ஆகும், ஜீரண உறுப்புகள் மற்றும் உதர விதானம், நுரையீரல், இதயம், இது எல்லாமே சீராக வேலை செய்யும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் எப்பவுமே குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய, குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய அப்படின்னா. இனிமே நாம எந்திரங்களை தவிர்க்க முடியாது, ஆனா குனிஞ்சு நிமிர்ற இயக்கத்தை பட்சி மோத்தாசனத்தின் மூலமாக முழுமையடைய செய்ய முடியும். முக்கியமா இந்த சர்க்கரை நோயாளிகள் எப்ப செய்யணும் அப்படின்னு திருமூலர் சொல்றார்னா, செஞ்சிறு காலையில் செய்திடில் பித்தரும் அப்படிங்கிறார். அப்ப சர்க்கரை நோயாளிகள் எப்ப பண்ணணும், அதிகாலையில இந்த பட்சி மோத்தாசனத்தை ஒரு 5 தடவையோ 7 தடவையோ பண்ணணும். அப்படி குனிஞ்சு நிமிரும் போது என்ன ஆகும்னா, அவங்க ஜீரண உறுப்புகள் முழுமையாக தூண்டப்பட்டு சர்க்கரை நோயின் தாக்கத்தில் இருந்து முழுமையாக விடுபட முடியும். இப்பொழுது அந்த பட்சி மோத்தாசனத்தை செய்முறையாக காண்போம். இந்த பட்சி மோத்தாசனத்துக்கு இந்த மாதிரி 2 நாடா எடுத்துக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு துண்டு எடுத்துக்கலாம். என்ன பண்றோம், இப்படி உட்கார்றோம், காலை சேர்த்து வைக்க கூடாது, ஒரு ஒரு 3/4 அடி அல்லது 1/2 அடி தள்ளி வச்சுக்கணும். மெதுவா முன்னால அப்படி குனிஞ்சு இந்த கால் கட்டவரல பிடிச்சு தலைய தொங்க போட்டு மூச்சு இழுத்து விடணும். திரும்ப நிமிரணும். இப்ப நான் யோகா மாஸ்டர், எனக்கு அதிக அனுபவம் இருக்கு, அதனால என்னால இந்த காலை பிடிக்க முடிஞ்சு. சின்ன குழந்தை எல்லாம் பாருங்க, இப்ப எனக்கு இங்க எட்டுது, சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இந்த இடம் எட்டும், இந்த முழங்கையினுடைய இணைப்பு இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட கட்டவரல் வரும். எனக்கு இங்க வந்திருக்கு இப்ப பயிற்சியில, ஆனா குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த முழங்கை இந்த இடம் வந்து இந்த கட்டவரல்ல மோதும். அதனாலதான் கல்ல மண்ணை தின்னாலும் அந்த குழந்தைகளுக்கு ஜீரணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவு குனிஞ்சு நிமிரும் போது அந்த ஜீரண உறுப்புகளுக்கு தேவையான அளவு பிராண சக்தி கிடைக்கும். இப்ப இந்த நாடா வச்சு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இது மாதிரி நாடாவை மாட்டிக்கிறோம் கால்ல, மாட்டின்ட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, கைய நல்லா உள்ள விட்டு பிடிச்சு நல்லா குனிஞ்சு மூச்சு விட்டு விடுறோம். தூண்டும் விதமாக நாம 7 மூச்சு செய்யறோம். கொஞ்சம் தளர்த்திக்கணும். திரும்ப என்ன பண்றோம், அதே மாதிரியே பிடிச்ச குனிகிறோம். நிமிர்றோம். இந்த ஆசனத்தை சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக செஞ்சிறு காலையில் செய்தால் முழுமையான பலன் கிடைக்கும். உங்களுக்கு அந்த நாடா இல்லையா, இந்த துண்டை இப்படி உபயோகப்படுத்திக்கலாம். துண்டை இப்படி காலில் போட்டு 2 தடவையும் தனித்தனியா பிடிச்சு அப்படி குனியணும். ஏழு முறை மூச்சு தூடணும். கண்டிப்பா மூச்சு தூடணும். நாம இதுல பண்ணக்கூடிய தவறு என்னன்னா, இந்த யோகா போட்டிக்கு போறவங்க பண்ற மாதிரி நாம ஆசனம் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருமே சொல்லித்தரவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, மூச்சை இழுத்து கொண்டே கைகளை தூக்கவும், மூச்சை விட்டு கொண்டே முன்னால் நுகரவும், குனியவும், பிறகு 10 எண்ணிக்கை என்னவும், அதன் பிறகு மூச்சை இழுத்து கொண்டே மேலே தூக்கவும், மூச்சை விட்டு கொண்டே கைகளை கீழே இருக்கும், இப்படி எல்லாம் செய்யப்படாது. ஆரோக்கியத்திற்கு எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா சாதாரண மூச்சு, இந்த நாடா இருக்குன்னா இப்படி பிடிக்கிறேன், இப்ப நான் சாதாரண மூச்சு நிலையில தான் இருக்கேன், முன்னால குனிகிறேன், இப்ப மூச்சு வந்து எனக்கே முட்டுது, உடனே மூச்சை இழுத்து விடணும். அதாவது ஒரு பயிற்சியை செய்யும் போது தசை நார்கள் இறுக்கமடையும், அப்ப அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் தடைபடும். அப்ப என்ன பண்றீங்க, மூச்சை இழுத்து விடும் போது அந்த இறுகிய தசை நார்கள் தளர்வடையும். இதுதான் அதோட கான்செப்ட்.
நீங்க போட்டியில செய்யற மாதிரி மூச்சை விட்டு கொண்டே இழுத்து கொண்டேன்லாம் செஞ்சீங்கன்னா இங்க குடிச்சுடுறோம். அதனால எப்ப ஆசனம் செஞ்சாலும் இயல்பா சாதாரணமா குடிஞ்சிட்டு ஒரு 7 தடவை மூச்சு விட்டுருவோம். திரும்ப தளர்த்திக்கிறோம், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும். திரும்பவும் அதே மாதிரியே குனிகிறோம். நீங்க 7 மூச்சு செய்யும் போது என்னன்னா நேரம் ஆக ஆக இந்த தலை இங்க இந்த இங்கேயே போயிடும். நீங்க எடுத்த உடனே இங்க போகணும்னு வீம்பா செய்யக்கூடாது, மூச்சு அடக்கிண்டே செய்யக்கூடாது. சாதாரண மூச்சு நிலையில குனிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மூச்சை இழுத்து விடணும். இது மாதிரி நீங்க குனிஞ்சு நிமிந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய சர்க்கரை நோயின் தாக்கமானது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நேத்தி திரிகோணாசனம் தரையில உட்கார்ந்து எப்படி பண்ணலாம் பண்ணோம், இப்ப கட்டில உட்கார்ந்து எப்படி பண்ணலாங்கிறத செய்து பார்ப்போம். ஏன்னா தரையில உட்கார முடியாதவங்க இது மாதிரி கட்டில அப்படி உட்கார்ந்துக்கலாம், காலை அகட்டி வச்சுக்கலாம். காலை அகட்டி வச்சுட்டு இங்க பாருங்க, வலது கையால இடது காய காலை பிடிச்சிட்டு இருக்கேன், இந்த கையை அப்படி இருக்கேன். ஏழு மூச்சு, திரும்ப நேரம் வரேன், கொஞ்சம் தளர்த்திக்கிறேன். இப்ப இடது கையால வலது காலை பிடிச்சுக்கிறேன், இந்த முதுக ஸ்ட்ரெயிட்டா வைக்கிறேன், இப்படி நீட்டுறேன். இது மாதிரி 7 முறை செய்யலாம். 7 மூச்சு 7 முறை. இந்த ஆசனங்களை எல்லாமே சர்க்கரை நோயாளிகள் செஞ்சிரு காலையில், அதாவது சூரியன் சிகப்பா இருக்கக்கூடிய நேரத்துல செஞ்சீங்கன்னா முழுமையான பலன் கிடைக்கும். நிச்சயம் ஒவ்வொரு நாளும் முறையான ஆசன பயிற்சிகளை அதற்குரிய நேரத்தில் செய்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நாளை மீண்டும் புதியதொரு காணொலியோடு சந்திப்போம். சந்தோஷம்.